வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நவதானிய மாவு எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம 2 டம்ளர் வந்து கோதுமை போட்டுக்கோம். அதுலேயே வந்து 2 டம்ளர் நம்ம கேழ்வரகு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் அது அதே அளவில் அளந்துக்கலாம். 2 டம்ளர் கோதுமை, 2 டம்ளர் கேழ்வரகு போட்டாச்சு. இப்போ வந்து 1 டம்ளர் நான் ப்ரௌன் ரைஸ் போடுறேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் பச்சை பயிறு போடுறேன். இதுலேயே 1 டம்ளர் வந்து கம்பு போடுறேன். 1 டம்ளர் கவுனி அரிசி போடுறேன். சிகப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கவுனி அரிசி போடுறேன். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம 1 1/4 டம்ளர் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கையால் கலக்கி மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி ரெடிமேடாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் தோசை ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கழுவிட்டு நம்ம கல்லிருந்தால் அலசி எடுத்துட்டு லேசாக வெயிலில் போட்டு உணர்த்தி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கழுவிடலாம். க்ளீனாக கழுவிட்டு கல் இல்லாமல் இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி 1 துணி போட்டு நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை லேசாக வெயிலில் கொஞ்சம் நல்லா காயப்படணும். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, லேசாக அந்த ஈரப்பதெல்லாம் இழுத்து காஞ்சால் போதும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கிட்டத்தட்ட வரும். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம இப்போ வந்து ஜலிச்சு வச்சுக்கலாம். நல்லா ஜல்லடை போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், ஜலிச்சாச்சு மாவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.